இன்று நாம் மூலம்னு சொல்கிறாங்க இல்லையா, பைல்ஸ், இது ஏன் வருது, இது எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இவருங்க மூலத்தில் ரெண்டு வகை இருக்குது, சூடு அதிகமான மூளை வரும், சூடு கம்மியான மூளை வரும். பல பேர் சொல்கிறாங்க சூடாக இருந்தால் மூளை வரும்னு, அப்படி கிடையாது, சூடு கம்மியானாலும் மூளை வரும். யாரெல்லாம் உடம்புல நிறைய வேலை கொடுக்குறீங்களோ சூடு ஓவராகி மூளை வரும். சில பேர் உடம்புக்கு வேலையே கொடுக்கலன்னா சூடு கம்மியாகி வரும். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, குளிர் காலங்களில், அதாவது டிசம்பர் ஜனவரி இந்த மாதிரி குளிர், ரொம்ப குளிராக இருக்கும் பொழுது யாருக்காவது வந்து பைல்ஸ் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா சூடு உடம்புல கம்மியாயிருச்சுன்னு அர்த்தம். யாருக்காவது இந்த ஏப்ரல் மேலே ஓவர் அக்னி வெயிலில் பைல்ஸ் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, ஓவராக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சூடு ஓவராயிருச்சு, குளிச்சு போனால் சரியாக போகும்னு அர்த்தம். இங்கே பாருங்க, சூடு குளிர்ச்சியை பற்றி பல பேர் குழப்பி குழப்பி வச்சுருக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் கவனமாக கேளுங்க, இனிமேல் சூடு குளிர்ச்சி தெளிவாக புரிஞ்சிடும். சில பேர் உடம்பு தொட்டு பார்த்துட்டு என் உடம்பு சூடாக இருக்குது, நான் சூடு பாடி அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது, குளிர்ச்சி பாடி. புரியலையா? கொஞ்சம் நல்லா கேவனிங்க. நம்ம உடம்புல சூடு, வெளி சூடு வேறு, உள் சூடு வேறு. உள் உறுப்பு இருக்கு இல்லையா, கிட்னி, கணையம், கல்லீரல், இருதயம், இதெல்லாம் வேறு சூட்டில் இருக்கும். மேல் தோல் எப்பவுமே வேறு சூட்டில் இருக்குங்க. அதாவது நைட்டு 12 மணிக்கு கிணத்து தண்ணியில் போய் கை வைங்க, சூடாக இருக்கும். பகலில் 12 மணிக்கு கிணத்து தண்ணியில் போய் கை வைங்க, குழு குழுன் இருக்கும். வெளியே சூரியன் சுட்டி அடிச்சுட்டு இருக்கும், தண்ணி குழுகுலுன்னு இருக்கும். வெளியே நிலாக்காயும் குழுகுலுன்னு இருக்கும், தண்ணி பார்த்தா சூடாக இருக்கும். சேம் கான்செப்ட். இங்கே பாருங்கள், எல்லோரும் கவனிச்சுக்கோங்க, நமது உள் உறுப்பு இருக்கு இல்லையா, மனித உடம்புடைய உள் உறுப்பு 37 டிகிரி இருந்தால் ஆரோக்கியங்க, இதுதான் ஸ்டாண்டர்ட். அப்போது தோல் என்ன பண்ணுது, உள்ளிருக்கிற சூட்டை ஒழுங்காக வச்சுக்கிறதுக்காக இது தன் சூட்டை மாற்றி மாற்றி மேனேஜ் பண்ணுது. அப்போது ஒரு சின்ன உதாரணம், நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், உங்கள் நாக்கில் தெர்மாமீட்டர் வைங்க, 37 டிகிரி காட்டும். உங்கள் உள்ளங்கையில் தெர்மாமீட்டர் வைங்க, அதில் 20 காட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். குழு குழுன்னு ஐஸ் வாட்டர் இருக்கு இல்லையா, 2 லிட்டர் எடுத்து கடலு குடிச்சிருங்க. குடித்தா உள்ளே கூலிங்காக தண்ணி போனால் இந்த 20 டிகிரி 18 தானே வரணும், ஆனால் 22 போகுங்க. புரியலையா? குழு குழுன்னு தண்ணி குடித்தா டெம்பரேச்சர் கம்மி தானே ஆகணும். நாக்கில் இருக்க டெம்பரேச்சர் எப்போவுமே 37 தான் இருக்கும், கையில் இருக்கிறது இறங்கி ஏறும். அப்போ குழு குழுன்னு தண்ணி குடித்தா இந்த டெம்பரேச்சர் கம்மி தானே ஆகணும், இது அதிகமாகுங்க. ஏன், உள்ளே பாடி கூல் ஆயிடுச்சா, எல்லா செல்லும் குழு குழுன்னு ஆயிடுச்சா, உறுப்புகள்லாம், உடம்பு என்ன பண்ணுது, ஐயோ உள்ள இருக்க உறுப்பெல்லாம் கூல் ஆயிடுச்சே, இதை காப்பாற்ற முடியும், காப்பாற்றணுமே, 37 டிகிரி வேணுமேன்னு தோல் தன்னைத்தானே சூடு பண்ணி சூட்டை உள்ளே அனுப்புதுங்க. அப்போ தாங்க தோல் சூடாக இருக்கும். யாரையெல்லாம் தொட்டு பார்த்து சூடாக இருக்குதோ உங்களுக்கு சூடு பத்தலன்னு அர்த்தம், உள்ளுறுப்புக்கு சூடு பத்தலன்னு அர்த்தம். அப்போ சூடை கொடுத்தா தான் சரியாகும். இன்னொருத்தர், அவர் நாக்கில் தெர்மாமீட்டர் வைக்கிறாரு, 37 டிகிரி காட்டுது. உள்ளங்கையில் வைக்கிறாரு, 20 காட்டுது. இப்போது டீ இல்லை சுடுதண்ணி, 1 சொம்பு சுடுதண்ணி எடுத்து குடிச்சிருங்க. சூடாக சூடாக தண்ணி குடித்தா 20 என்ன ஆகணும், 25 போகணுமா, 20 என்ன ஆகணும், 25 வரணுமா, எவ்வளோ வரும் தெரியுமா, 18 போயிடும். ஏன், சூடாக உள்ள தண்ணி குடித்து உள்ளுறுப்புலாம் சூடாகிருச்சுல்ல, இந்த தோல் என்ன பண்ணுமாம்மா, உள்ளே சூடாகிருச்சுன்னு இது குளிச்சு பண்ணி குளிச்சு உள்ளே அனுப்பிச்சு சூட்டை எடுத்துக்கோங்க. புரிஞ்சுங்களா? அப்போ யாரெல்லாம் உடம்பு ரொம்ப சூடாக இருக்குதோ, சூடு பாடி இல்லை குளிச்சு பாடி, சூடு சேர்த்தனா சரியாக போகும். ஆனால் பல பேர் என்ன பண்ணுறோம், தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பாடி ரொம்ப சூடாக இருக்குன்னு எடுத்து ஐஸ் வாட்டர் எடுத்து வந்து குடிக்கிறீங்க. குடிக்கும்போது என்ன ஆகுது, இன்னும் சூடு அதிகமாயிருதுங்க மேலே. புரிஞ்சுக்குங்க, இந்த கான்செப்ட் புரிஞ்சால் போதுங்க. என்ன சொல்ல வரேன்னா, நல்லா கேவனிங்க, யோகா டீச்சர்லாம் இருக்காங்க இல்லைங்களா, 2 மணி நேரம் 3 மணி நேரம் யோகாலாம் பண்ணிவிட்டு மெதுவாக அவங்க பக்கத்தில் போய் பாருங்கள், கை கொடுத்து பாருங்கள், குழு குழுன்னு இருக்கும். உள் உறுப்பு எப்பொழுது சூடாக இருக்கிறதோ உங்கள் வெளி உறுப்பு குழு குழுன்னு தான் இருக்கும். வெளி உறுப்பு சூடாக இருந்துச்சுன்னா உள்ளே சூடு பத்தலன்னு அர்த்தம். இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு இவருங்க, மூலத்தில் 2 வகை இருக்கிறது, ஒன்று சூடு அதிகமானது, சூடு கம்மியானது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு உட்காந்த இடத்துல உட்காந்துட்டு கல்லாப்பட்டியில் வேலை செஞ்சுட்டு உடம்புக்கு எந்த வேலையும் கொடுக்காம ஒரு சூடாகிடுச்சு சூடாகிடுச்சின்னு நீங்கள் குளிச்சு பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது, சூடு போனால் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், 2 ஐடியா கொடுக்குறேன்.
உங்கள் உடம்பு, அதாவது நீங்கள் வந்து அதிக வேலை செய்கிற ஆளாக இருந்தால் கூலிங் பண்ணால் சரியாக போங்க. உடம்புக்கு வேலையே கொடுக்காத ஆளாக இருந்தால் ஹீட் பண்ணால் சரியாக போயிடும். ரெண்டையும் நோட் பண்ணிவிட்டு புரிஞ்சுக்குங்க. யாரெல்லாம் உடம்புக்கு நிறைய வேலை கொடுக்குறீங்களோ சோத்துக்காத்தால சாப்பிடுங்க, வெள்ளை பூசணிக்காய் சாப்பிடுங்க, இளநீ சாப்பிடுங்க, பழைய சாப்பாடு சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுங்க, கண்ணை மூடி தியானம் பண்ணுங்கள், ரெஸ்ட் எடுங்க, தூங்குங்க, எல்லாம் சரியாக போயிடும். இன்னொரு குரூப் இருக்கு இல்லையா, உடம்புக்கு வேலையே கொடுக்காமல் பயிற்சி வந்தவங்க, அவங்க என்ன பண்ணணும், சுடு தண்ணி குடிக்கணும், சுடு தண்ணியில் குளிக்கணும், உடம்புக்கு ஏதாவது வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், கண்ணை திறந்து தியானம் செய்யணும், உடம்பு சூடு பண்ணிகிட்டே இருக்கணும். முருங்கைக்காய் முருங்கைக்கீரை சாப்பிடுங்க, உள்ளுறுப்பு சூடாகும். எனவே தான் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, முருங்கைக்காய் முருங்கைக்கீரை சாப்பிடுங்கன்னு சொல்லி. இப்பாருங்க, அவ்வளோதாங்க. யாரெல்லாம் உடம்புக்கு வேலை கொடுக்கலையோ உள்ளுறுப்பை சூடு பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. எப்போது சுடு தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும், சுடுதண்ணி குளிச்சுட்டே இருக்கணும், உடம்பு ஹீட் பண்ணிகிட்டே இருக்கணும். உடம்புக்கு அதிக வேலை கொடுக்குறவங்க தான் இந்த சோத்துக்கத்தால் இளநியெல்லாம் சாப்பிட்டு கிடக்கணும். புரிஞ்சுக்குங்க. எல்லோரும் என்ன பண்ணுறோம், எப்போ பார்த்தாலும் சூடாக இருக்குது சூடாக இருக்குன்னு உள்ளே குளிச்சியை கொடுத்துட்டே இருக்கிறோமா, பாடி ஓவர் சூடாகிருதுங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமா? அதனால் உடம்புக்கு அதிக வேலை கொடுக்குறவங்க குளிச்சி பண்ணுங்கள், சரியாக போயிடும். உடம்புக்கு வேலையே கொடுக்காதவங்க சூடு பண்ணுங்கள், பயில் சரியாக போயிடும். இப்படி பயில்ஸை இயற்கையாக குணப்படுத்தலாம், செஞ்சு பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும்.